யுனிபிக் பிஸ்கட்டை இந்த மாதிரி ஒரு மூணு பேக்கெட் நாலு பேக்கெட் உடச்சி மிக்சியில் போட்டுக்கோங்க. சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சோடனே பிஸ்கட் பவுடர் போட்டுருங்க. அப்படி பால் நல்லா சுண்டுற வரையும் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சுண்ணோடனே இறக்கி வச்சிருங்க. எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அப்படி ஒரு அடி அடிச்சுங்க.
ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 hours அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு தேவையான பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். நீங்கள் எடுத்து ப்ரேஸ் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மொட்டமாடி சமையல். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறது.